வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம வந்து எப்படி சிம்பிளா ஒரு அஃப்ரெஷ் டீ போடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து பீச் ஃப்ளேவர் அஃப்ரெஷ் வச்சிருக்கேன். அஃப்ரெஷ் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு 6 வகையான ஃப்ளேவர்ஸ்ல இருக்கு. இதுல வந்து பீச், லெமன், ஜிஞ்சர், துளசி, சினமன், ஏதாவது பட்டைன்னு சொல்லுவாங்க சினமன், அதுக்கப்புறம் இலக்காய் இலைச்சி, இந்த 6 வகையான ஃப்ளேவர்ஸில் இந்த அஃப்ரெஷ் டீ அவைலபிளாக இருக்குது. இது எப்படின்னா ஒரு ஸ்பூன், ஒரு கோபுர ஸ்பூன் 160 மில்லி தண்ணியில் நம்ம கலந்து சாப்பிடலாம். ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியிலையும் சாப்பிடலாம், சூடாக இருக்கிற தண்ணியிலையும் சாப்பிடலாம். 99% நம்ம வந்து சூடான தண்ணியில் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு டீயோ காஃபியோ எதுக்கு குடிக்கிறோம், நம்மளோட புத்துணர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கும், தூக்கம் போகிறதுக்கும், அண்ட் நம்மளோட ஹெல்த் நல்லா ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்காக தான் ஒரு டீ குடிப்போம். அந்த மாதிரி தான் இந்த டீயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ ஜஸ்ட் இந்த மூடி திறந்துட்டு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி, நம்பர் 1, நம்பர் 2, ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ஜஸ்ட் குடிக்கிற அளவுக்கு சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். சூடான அஃப்ரெஷ் டீ தயாராகிடுச்சு. இது என்ன அஃப்ரெஷில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது, தென் ஆரஞ்ச் பெக்கோ லீஃப் அப்படிங்கிற ஒரு தேயிலை, அதாவது ஆரஞ்ச் பெக்கோ, பெக்கோ அப்படிங்கிறது உயர்தரமான தேயிலையுடைய வகை. அண்ட் ஆரஞ்ச் பெக்கோன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம டீ போட சொல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு உள்ள ஒயிட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நான் இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் போகுதுறேன். அப்போ இதோட கலர் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் தெரியாதுங்களா. அதனால இந்த ஆரஞ்சு பெக்கோ டீ லீஃப் அப்படின்ற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் லெவல்ஸை பாடியில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்ல ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுங்க, ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மதிய நேரத்தில் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா, ஒரு நல்ல ஒரு அஃப்ரெஷ் சூடாக நம்ம ஒரு கிளாஸ் குடித்தோம்னா நல்ல தூக்கமின்மை இருந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த தூக்கம்ங்கிறது கலைஞ்சு நல்ல ஆக்டிவாக அலர்ட்டாக மைண்ட் அலர்ட்டாக ஒர்க் பண்ணும். ஆல் த மோர் ஒரு 4-5 டீ நம்ம தினப்படிக்கு குடிக்கிறவங்க, அதுவும் செடென்டரி லைஃப் ஸ்டைல் சிஸ்டம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு 4-5 டீ ஒரு நாளைக்கு தேவைப்படுறது. ஏன்னா உங்களோட மைண்டை அலர்ட்டாக வைக்கிறதுக்கு அந்த டீ குடிக்கிறாங்க. அப்போது அந்த 4-5 டீ வித் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு 500-600 கேலரி வெறும் டீலேருந்தே அவங்களுக்கு கெயின் ஆகி இந்த லாங் ரன் அவங்களுக்கு வெயிட் கெயின் வந்து இந்த டீ காஃபினாலேயே வருது. நம்மளோட அஃப்ரெஷ் டீ நம்ம ஹாட்டாக வெந்நீரில் குடிக்கும்போது வெறும் 3.5 கேலரி மட்டுமே சேர்றது. அப்போது ஒரு 4-5 டீ குடித்தா கூட 15 கேலரிக்கு மேலே போகலை. அந்த கேலரி வெயிட் கெயின் அப்படிங்கிற க்வெஷ்சனே இங்கே அரைஸ் ஆகாது. அதே சமயம் ஒரு டீ குடிக்கிறதோட பர்பஸ் என்ன, நம்ம மென்டல் அலர்ட்னஸ், எனர்ஜி, ஆக்டிவ் ஃபீலிங் அண்ட் பூஸ்டட் ஆக்சிஜன் லெவல்ஸ் இருக்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம ஆக்டிவாக வைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆல் த மோர் நம்மளோட அஃப்ரெஷில் நேச்சுரல் கெஃபைன் இருக்கிறதுனால அண்ட் இதை ஹாட் வாட்டரில் நம்ம எடுக்கும்போது இது ஒரு மைல்டு ஃபேட் மெட்டபலைசராகவும் யூஸ் ஆகுது. நம்ம எனர்ஜி லெவல்ஸ் ஹையாக இருக்கும்போது தான் நம்மளால் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை கூட அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எனர்ஜி நம்ம எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அஃப்ரெஷ் டீ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டீ வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸை நீங்கள் ஆர்டர் செஞ்சுக்கலாம். உங்கள் லைஃப்பை ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வாடுறதுக்கு அஃப்ரெஷ் டீ கண்டிப்பாக உதவும். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போல் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். உங்களோட நாளை அஃப்ரெஷோட புத்துணர்ச்சியோடு தொடங்குங்க. முழுமையாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே.